திருப்பூர் மாவட்ட பல்லடம் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் முறையாக அரசு ஆணைப்படி விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் சரிவர வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்து பல்லடம் பகுதி விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாலாறு படுகை பாசன செயலாளர் கோபால் தலைமையில் 200 மேற்பட்டோர் பங்கேற்றனர். அதிலிருந்து 40% மின்சாரம் தமிழக மின் வாரியத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அது இப்பொழுது தடை செய்யப்பட்டதாக சொல்கிறார்கள். அது ஒன்று. இன்றைக்கு காற்றாடி மூலமாக கிடைக்கின்ற மின்சாரத்தை கொள்முதல் செய்யாத நிலை இருக்கின்றது என்ற ஒரு செய்தி இருக்கின்றது. அது உற்பத்தி பண்றாங்க, காற்றாடி உற்பத்தி. இவங்க என்ன, பழைய கவர்மெண்ட் வந்து 12 ஒரு யூனிட் வாங்குறதாக அந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது அதிகம்னு சொல்லி புதிய அரசு தமிழக முதல்வர் அவர்களால் பொறுப்பேற்றதுக்கு பின்னால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை பழைய காலத்தில் இருந்தது. அதாவது தேர்தல் டைம்ல அதை ரத்து செய்துவிட்டு புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தெரிகின்றது. ஆனால் அந்த காலதாமத்தால் இன்றைக்கு விவசாயிகள் தான் பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக நீங்க எங்கிருந்து எவ்வளவு ரூபாய் கொள்முதல் செஞ்சாலும் சரி, தடையில்லாத மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். நீங்க எத்தனை ரூபாய்க்கு எங்களுக்கு இதை ஊரே கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற போச்சு. எந்த ஆட்சி வந்தாலும் நீங்க அதை வந்து நாங்க வந்து இப்ப ஒளிவு முறை வந்து சொல்றோம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.